ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் சிகேஷ். இன்னைக்கு நான் இப்போ கிளம்பி இருக்கிறேன். எங்கே போகிறேன்னா வந்து ஸ்கூலுக்கு போகிறேன். ஏன்னா வந்து எல்லாத்துக்குமே தெரியும், 9th 11th ஸ்கூல் ஓப்பன் பண்ண சொல்லிட்டாங்க. அதனால் வந்து இப்போ நான் ஸ்கூல் மண்டே தான் ஸ்கூல். இன்னைக்கு வந்து சாட்டர்டே. என்னென்னா வந்து ஃபோட்டோ எடுக்க, நாமினல் ரோலுக்கு ஃபோட்டோ எடுக்க தான் கூப்பிட்றாங்க. ஐ திங்க் வந்து பப்ளிக் எக்ஸாம் உண்டு, அதனால தான் வந்து கூப்பிட்றாங்க. பேச்சாடா பேசுனேன், கொஞ்சம் கொஞ்சம் பேச்சா பேசுனேன். மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை நீயே. ஓகே, இப்போ நான் வந்து ஸ்கூலுக்கு தான் போயிட்டுருக்கேன். அதாவது அண்ணனுக்கும் வந்து காலேஜ்னால அண்ணனும் காலேஜுக்கு போயிட்டாங்க. இது காட்டுறேன், இப்போ நான் ஸ்கூலுக்கு தான் வந்து போயிட்டுருக்கேன். இங்கேருந்து வந்து ஸ்கூல் வந்து கொஞ்சம் கிட்ட தான், அதனால் வந்து ஒரு ப்ராப்ளம் இல்லை, அப்படி நடந்தே போயிட்டு போயிடலாம். இன்றைக்கி சனிக்கிழமை இல்லை, அதனால் எனக்கு வந்து ஆஞ்சநேயர் கோயிலில் வந்து விசேஷம். அதனால் அந்த எல்லாம் இங்கே கூட்டம் எனக்கு அதிகமாகவே இருக்கும் சனிக்கிழமை. அதுவுமா ஸ்கூலுக்கே வந்து டைம் ஆகிடுச்சு, அதனால தான் வந்து இப்போ நான் போயிட்டுருக்கேன். நான் வந்து வேணால் வந்து நான் வரும்போது வேணால் உங்களுக்கு ஆஞ்சநேயர் கோயில் கிட்டே போய் உள்ளே போய் காட்டுறேன். ஷார்ட்கட்டான ஒரு வழி. கேட்டிங்கன்னா பட்டி மாதிரி ஒரு பப்பி இருக்கு. அதே மாதிரி இந்த இடத்த நான் மறக்கவே மாட்டேன். இந்த இடத்துல வரும்போது ஒரு நாய் வந்து எனக்கு அடிக்க வந்துருச்சு. அந்த நாய் இங்கே தான் எங்கேயோ இருக்கும் காட்டுறேன். இதோ அங்கே பாருங்க, அங்கே இருக்கு பாருங்க அந்த நாய். என்னை ஒரு நாள் வந்து அங்கே கடிக்கவே வந்துருச்சு அந்த நாய் தான். ஒரு நாள் அது கடிக்க வந்துருச்சு. நான் வந்து மாஸ்க் போட்டுட்டு வந்தேன்னா அதுக்கு வந்து என்னை யாரோ என்னவோ நினச்சி டக்குன்னு வந்து கடிக்க வந்துச்சு. நான் பயந்துட்டேன். அது வந்து டக்குன்னு என்னை கடிச்சிருச்சுன்னா யார் தொப்பலை சுற்றி ஒரு 16 ஊசி போடுறது? நான் உடனே யாரோ இருக்கீங்களான்ட்டு கல் எடுத்துட்டேன். டக்குன்னு அது போயிடுச்சு. அப்புறம் இன்னொருத்தவங்க வந்து அந்த டாகை அடிச்சிட்டாங்க, அவங்க வீட்டுக்காரங்க. இது வந்து எப்பவுமே ஷார்ட்டான ரூட், இந்த வழியாக ஈஸியாக போயிடலாம். நான் வந்து ஸ்கூலுக்குள்ளே வந்து என்டர் ஆகிட்டேன். இதுக்கு மேலே வந்து என்னால் வந்து ஸ்கூல் கிட்ட, அதாவது ஸ்கூல் உள்ளே போய் நாள் எடுக்க முடியுமா? அதில் எடுக்க விடமாட்டாங்க, கன்ஃபார்மாக விடமாட்டாங்க. ஏன் ஃபோன் எடுத்து வந்தேன்னு கூட சில பேர் கேட்டால் கேட்கலாம், கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் இப்போயே நான் கட் பண்ணிக்கிறேன். நான் ஸ்கூல்லேருந்து வந்தோடனே மறுபடியும் உங்களுக்கு அந்த இதை கொடுக்குறேன். பாய். ஏதோ ஒன்று ட்ரை பண்ணி ஸ்கூல் கிட்ட வரைக்கும் ஃபோன் எடுத்து வந்திருக்கேன். நான் ஒரு சாதித்த விஷயம் என்னென்னா, ஸ்கூலோட வழியை நான் மறக்காமல் வந்துட்டேன். அதுதான் ஆஃப்டர் லாங் டைம் நான் ஸ்கூலுக்கு வரேன், உள்ளே ஸ்டாஃப்ஸ் எல்லாம் மீட் பண்ண போகிறேன். சரி ஓகே, யாரோ டக்குன்னு பார்த்துட்டாங்கன்னா அவ்வளோதான். பை பை பை. ஓகே, நான் வந்து இப்போ ஸ்கூல்லேருந்து ரிட்டர்ன் ஆகிட்டேன். நிறைய பேர் பசங்களாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. இப்போ என்னென்னா வந்து பெஞ்சு நாங்கள் சும்மா ஓகே மண்டே அப்படின்னு அரேஞ்ச் பண்ணுறதுக்காக இருந்தோம். எல்லாம் அரேஞ்ச் பண்ணிருந்தாங்க. என் நேரம் அரேஞ்ச் பண்ணுற இடத்துல குலவி கூடு கட்டுருந்துச்சு. டக்குன்னு அதை உடச்சி டக்குன்னு எடுத்ததுனால காலில் வந்து குலவி கடிச்சிருச்சு, நடக்கவே முடியல. அது இல்லாமல் ஓகே நான் வந்து நடந்து தான் இப்போ போயிட்டுருக்கேன், ஆனால் கால் ரொம்ப வலிக்குது. இன்னும் கொஞ்சம் தூரம்தான். நான் உங்கள்கிட்ட போகும்போதே சொன்னேன்ல வந்து ஆஞ்சநேயர் கோயில் நான் காட்டுறேன். ஏன்னா நான் போகும்போது இப்படி போனால் வரும்போது இப்படி தான் வந்தேன். அதனால தான் ஆஞ்சநேயர் கோயில் உங்களுக்கு ஈஸியாக காட்ட முடியும். நான் உங்களுக்கு ஆஞ்சநேயர் கோயில் வந்து காட்டுறேன். நாங்கள் போயிட்டு வந்துட்டேன் அப்படின்றதுனால இவ்வளோ நேரம் மிஸ் பண்ணார் சார். அம்மா வெளியே நின்று இருந்தாங்க. நான் அம்மாட்ட சொன்னேன், இந்த மாதிரி தேன் கடிச்சிட்டுமோ. ஐயோ என்னாச்சு, எந்த மரத்துக்கள் நின்று எங்கே எப்படி தேன் கடிச்சிச்சு, சுத்தமாக இல்லையா அது கேட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஓகே ரொம்ப பெருசாக எக்ஸ்பெக்ட் ஆகும் நினச்சேன். அம்மா செவ்வளவு கொண்டாத்துல சரியாடு தேன் தானே அப்படின்ட்டாங்க. உங்களுக்கு ஒரு இன்னொன்று காட்டுட்டா, இப்போ நான் வீட்டுக்கு இதை வந்தோடனே தான் பார்க்குறேன். க்ரீன் ஸ்க்ரீன், நான் க்ரீன் ஸ்க்ரீன் ஆர்டர் போட்டிருந்தேன் வேணும் அப்படின்னு. ஏம்மா தூக்கம் இல்லை. க்ரீன் ஸ்க்ரீன் வந்துடுச்சு.
இப்பதான் எனக்கு சந்தோஷமாவே இருக்கு. நான் எப்ப வரும் எப்ப வரும்னு காத்துக்கிட்டு இருந்தேன். இன்னைக்குதான் வருதுன்னு அலெக்சா சொல்லிச்சு. இன்னைக்குதான் வரும்னு அமேசான்லேருந்து சொன்னான். இன்னைக்குதான் வரும்னு தெரியும். ஆனால் நம்ம வீட்டுக்கு சர்ப்ரைஸ். நான் இதில் அன்பாக்சிங் வீடியோ கன்ஃபார்மாக உங்களுக்கு நான் போடுறேன். ஓகே காய்ஸ், இப்போ வந்து நான் ஸ்கூலுக்கு வந்து என்னோடய புக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கேன். என் ஃபாதர் எவ்வளோ புக்கு மறுபடியும் வந்து மூட்டை தூக்கணும்னு ரொம்ப கஷ்டம். பேக்கில் என் பேக் என்ன தெரியுமா, என் பேக் வந்து எத்தனை 10 மாசமா நான் எடுக்காதனால ஒரு மாதிரியா போன மொத்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால இப்ப நான் ஒரு புது பேக் வேற ஒரு பேக் எடுத்திருக்கேன். இந்த புக்ஸ் எல்லாம் வந்து நான் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது இதுக்குள்ள இந்த பேக்குள்ள புக்கும் நோட்லாம் எவ்வளோ வெயிட். இது பேக் பண்ணியாச்சு. நம்ம இப்ப தூக்கிறதுக்கு இதுக்கு ட்ரைனிங் எடுத்துக்கலாம். ஏன்னா 10 மாசம் டச் விட்டு போச்சு. அம்மா வெயிட்டு. நான் 10 மாசம் சாப்பிட்டலாம் என்னாச்சுன்னு தெரியல. உண்மையுமே இருக்குது. எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து February 8. என்னன்னு உங்களுக்கே தெரியும். ஸ்கூலுக்கு போகணும். செம தூக்கம். மணி வர 7:30. நான் வந்து இத்தனை நாள் கூட 8:30-9 தான் எழுதிட்டு இருந்தேன். திடீர்னு 7:30 செம தூக்கம். நான் வந்து ஸ்கூலுக்கு கிளம்ப போகிறேன். இன்னும் நான் வந்து காஃபி எதுவுமே குடிக்கல. நான் ஏன்னு சொல்லி இப்போ நான் உடனே ஏன்னு சொல்லி இந்த வீட்டில் தான் ஓகே நம்ம போடணும் அப்படின்றதுக்காக கண்ணெல்லாம் வலிக்குது. சரி ஓகே, ஸ்கூலுக்கு போய் கிளம்பலாம். ஓகே, இப்போ நான் வந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கேன். ப்ரஷ் பண்ணிவிட்டு இப்போ அம்மா வந்து காஃபி போட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் ஸ்கூலுக்கு வந்து ரெடியாகி நிற்கிறேன். ஏன்னா நான் இன்னும் யூனிஃபார்ம் வந்து தைக்காதனால வந்து நீ கலர்ஸ் தான் நான் போட்டு போகிறேன். காலையிலே வந்து எடுத்துக்கிட்டு தான் காலையிலே வந்து இன்றைக்கி வீட்டில் வந்து எக் பிரியாணி சாப்பிட்டு வேறு ஸ்கூலுக்கு கிளம்பணும். ஏன்னா என் டைம் வேறு ஆச்சு. டைம் வந்து 8:30. கரெக்டாக வந்து என்ன சொன்னாங்கன்னா 8:50-க்குலாம் வந்து ஸ்கூலில் இருக்கணும். 8:50 ஸ்கூலில் இருக்கணும். 9:00 வந்து ஸ்டார்ட் ஆகும். நமக்கு ப்ராப்ளம் இல்லை, பக்கத்தில் தான் ஸ்கூலு. இப்போ நான் வந்து ஸ்கூலுக்கு வந்து கிளம்பிட்டேங்க. பார்த்தீங்களா, பேகெல்லாம் மாட்டி ரெடியாக இருக்கேன். வலிக்குதுங்க. ரொம்ப நாள் கேச்சு பேகை பிடிச்சிட்டு போகிறேன். இப்போ பாய், நான் ஸ்கூலுக்குனா ஃபோன் எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா ஃபோன் வந்து நான் வீட்டில் தான் வச்சுட்டு போகிறேன். ஏன்னா எடுத்துகிட்டே போனால் ஆல்ரெடி நான் கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் வந்து நான் இப்போ ஸ்கூலுக்கு போகிறேன். இப்போ பாய், நான் வந்தோடனே வீடியோ எடுத்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். பாய். எப்படியோ ஒரு நாள் வெற்றிகரமா ஒரு நாள் ஸ்கூலை ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். நான் எங்க ஸ்கூல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு சொல்றேன். அது மாதிரி சப்பலை கண் கேட்கறேன். பாசமா இப்ப நான் வந்து ஸ்கூல்ல இருந்து வந்துட்டேன். என்ன சொல்கிறது, ஃபஸ்ட் நாளே வந்து டெஸ்ட்டு. ஆனால் எங்களுக்கு வைக்கல. ஏன்னா நான் எப்படி சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டே போகணுமா தமிழ் கிளாஸ். எல்லாருக்கும் வந்து திருக்குறள் ஒரு 10 திருக்குறள் படிங்க, உங்களுக்கு இந்த ஃபஸ்ட் அவரே நாங்கள் டெஸ்ட் வைக்கிறேன் அப்படின்னாங்க. செகண்ட் ஹவர்னால் இங்கிலீஷ் மிஸ் இன்றைக்கி வரல. வராததுனால டெஸ்ட்டு செகண்ட் ஹவர் நடக்கலை. நாங்கள் காமர்ஸ் இருந்ததுனால எங்களை செகண்ட் ஹவர் கூப்பிட்டு போயிட்டாங்களா. பாவம் வந்து பயாலஜி ஸ்டூடெண்ட்டும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து டெஸ்ட்டு இன்றைக்கி எழுதினாங்க. அதனால் நாங்கள் டெஸ்ட்டு எழுதலை. ஆனால் அதுக்கு பனிஷ்மெண்ட்டாக தான், அதாவது அது பனிஷ்மெண்ட்னா எப்படின்னா வந்து நாளைக்கு வந்து அந்த 10 திருக்குன்னு சேர்த்து இன்னொரு 9 திருக்குள் 19 திருக்குள் நாளைக்கு நாங்கள் டெஸ்ட்டு எழுதணும். நாளைக்கு 3 டெஸ்ட் இருக்குங்க சார். இதை நாளைக்கு 3 டெஸ்ட் இருக்கு. எப்படி நாங்கள் எழுத போறோன்னே தெரியல. போச்சா காதுக்குள்ள குருவி ரிங்குன்னு சுத்துமே. 2nd நாளே டெஸ்ட்டு. 1st நாளே டெஸ்ட் தான். 2nd நாள் டெஸ்ட்டு. இன்னைக்கு கொஞ்சம் ஜாலியாக தான் போச்சு.
நாங்கள்லாம் சேர்ந்து சாப்பிட்டு ஜாலியாக ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஜாலியாக இருந்துச்சு. இன்றைக்கி இன்றைக்கி ஏதோ கொஞ்சம் நல்லா போச்சு. ஆனால் போக எப்படி போகுது தெரியலையே. டெஸ்ட்லாம் வச்சா பார்க்கலாம். ஓகே பா பாய். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். உங்கள் கேஷ்.